ஓம் சாந்தி. 4/1/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவினுடைய சார்ட் வையுங்கள். எந்த அளவிற்கு நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு பாவம் அழிந்து கொண்டே போகும், கர்மாதீத நிலை வந்து கொண்டே இருக்கும். கேள்வி: சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை எந்த 4 விஷயங்களின் மூலம் கண்டறியப்படுகிறது? பதில்: அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், ஆளை பார்த்தாலே தெரியும். செகண்ட் பாயிண்ட், நடத்தை. 3வது பாயிண்ட், சேவை. 4வது பாயிண்ட், குஷி. பாப் தாதா இந்த 4 விஷயங்களை பார்த்து இவருடைய சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை கூறுகின்றார். எந்த குழந்தைகள் மியூசியம் அல்லது கண்காட்சியின் சேவையில் இருக்கிறார்களோ, யாருடைய நடத்தை ராயலாக இருக்கிறதோ, அளவற்ற குஷியில் இருப்பார்களோ, கண்டிப்பாக அவர்களுடைய சார்ட் சரியாகத்தான் இருக்கும். முரளியின் பாடல்: உன்னுடைய முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. பாபா கூறுகிறார், குழந்தைகள் இந்த பாட்டை கேட்டீர்கள், உள்ளுக்குள் இதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, இன்னும் எவ்வளவு பாவம் இருக்கிறது, எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். அதாவது, ஆத்மா சதோபிரதானம் ஆகுவதற்கு எவ்வளோ காலம் இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் இப்பொழுது எதுவரை நான் பாவனமாக மாறியிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள முடியும் தானே. சார்ட் எழுதும் பொழுது சிலர், நாங்கள் 2-3 மணி நேரம் நினைவில் இருந்தோம், சிலர் நாங்கள் 1 மணி நேரம் நினைவில் இருந்தோம் என்று எழுதுகிறார்கள். அதற்கு பாபா சொல்றார், இது மிகவும் குறைவாக இருக்கிறது, இது போதாது. குறைந்த நேரம்தான் என்னால் நினைக்க முடியும் என்றால் பாவமும் குறைவாகத்தான் அழியும். ஆனால் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் தன்னையே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த கணக்கில் நான் நினைத்தால், அதாவது 2 hours 3 hours என்ன நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்களோ, இந்த கணக்குப்படி நாம் முயற்சி செய்தால், பாபாவை நினைத்தால் பாவங்கள் குறையுமா? நாம் எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக மாறியிருக்கிறோம் என்று சார்ட்டின் மூலம் தெரிய வரும். மற்றபடி கர்மாதீத நிலை கடைசியில்தான் ஏற்படும். பாபாவை நினைக்க நினைக்க அதுவே பழக்கமாகிவிடும். பிறகு அதிகமான பாவம் குறைய ஆரம்பிக்கும். ஆகையால் நான் எவ்வளவு பாபாவின் நினைவில் இருக்கிறேன் என்று செக் செய்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் சும்மா ரீல் விடக்கூடாது என்று சொல்றார் பாபா. பாபா பார்க்கிறார் இவர்களுடைய சார்ட் எப்படி இருக்கிறது, அடிக்கடி பாபாவின் நினைவு இவர்களுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் பாபா செக் செய்கிறார். யார் மியூசியம் அல்லது கண்காட்சியின் சேவையில் இருக்கிறார்களோ, அதாவது முழு நாளும் மியூசியத்தில் ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், அடிக்கடி பாபாவின் அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் பாபா கூறுகிறார், அவர்களுடைய சார்ட் நன்றாக இருக்கும். அதாவது, பாபா பற்றி கூறும் பொழுது பாபாவின் நினைவு இருக்கும் தானே, அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாபா. இப்போ நீங்கள் மியூசியத்திற்கு யாராவது வரும் பொழுது, இந்த உலகம் அழிவதற்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, அது எப்படி முடியும், இவ்வளோ எல்லையற்ற உலகம், இவ்வளோ பெரிய உலகம், இதெல்லாம் வந்து அழிந்து போகுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ உடனே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இது நாங்கள் சொல்லவில்லை, இது சிவ பகவானின் மகா வாக்கியம். பகவான் வாக்கு என்றால் அவசியம் சத்தியமானதாக தான் இருக்கும். இது போல அடிக்கடி நீங்கள் சிவ பகவானுடைய பெயரை யூஸ் பண்ணால் அப்போ பாபாவுடைய ஞாபகம் வரும் தானே, அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். நீங்கள் பேசும்போது கூட, ஞானம் கொடுக்கும் போது கூட சிவ் பாபா கூறுகிறார், சிவ் பகவானின் மகா வாக்கியம், இது சிவ் பாபாவின் ஸ்ரீமத் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், அவர் சத்தியமானவர் என்று முதல் முதலில் பாபாவின் அறிமுகத்தை அவசியம் கொடுக்க வேண்டும். ஆகையால் பாபா கூறுகிறார், ஒவ்வொரு படத்தின் கீழேயும் நீங்கள் எழுதுங்கள், சிவ பகவான் வாக்கு, அதுக்கப்புறம் அந்த மேட்டர் நீங்கள் எழுதலாம். இது போல சிவ பாபாவின் பெயரை பயன்படுத்துவதில் குழந்தைகளுக்கும் நன்மை இருக்கிறது. அப்பொழுது நீங்களும் சிவ பாபாவின் நினைவில் சொல்வீர்கள்,
இது போல சேவை செய்யக்கூடியவர்களுடைய சார்ட் நன்றாக தான் இருக்கும். ஏனென்றால் 8 மணி நேரம் சேவையில் பிஸியாக இருப்பார்கள். அவர்களுடைய பாவமும் அதிகமாக அழிந்து கொண்டே இருக்கும். அதாவது பாபாவின் நினைவில் செய்தல் அந்த சேவையின் மூலம் கூட விகர்மம் அழியும் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள்தான் தந்தைக்கும் பிடிக்கும். பாபா பார்க்கிறார், இவர்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்கள். இவர்களுக்கு நிறைய பேருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இரவு பகல் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் நிறைய பேருக்கு நன்மை செய்வது என்றால் ஸ்காலர்ஷிப் அடைவது. ஆகையால் நீங்கள் டீச்சர் ஆகி நிறைய பேருக்கு வழிகாட்ட வேண்டும். இதுதான் உங்களுடைய தொழில். யாருக்கும் நன்மை செய்யவில்லை என்றால் அண்டர்ஸ்டுட், அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. சில குழந்தைகள், பாபா எங்களை வேலையிலிருந்து விடுவிச்சிடுங்க, நாங்கள் சேவையில் ஈடுபடுறோம் என்று சொல்வார்கள். அதற்கு பாபாவும், நல்லதுதான், 1000-500 சம்பாதிப்பதற்கு பதிலாக சேவையில் நீங்கள் ஈடுபட்டால் நிறைய பேருக்கு நன்மை செய்யலாம். அந்த காலத்தில் 1000-500, ஆனால் இப்பொழுது 10000-5000 சம்பாதிப்பதற்கு பதிலாக நீங்கள் பாபா சேவையில் ஈடுபட்டால் நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது, உங்களுக்கு எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தால் பாபா ஓகே சொல்வார். உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த மாதிரி எல்லாம் வேலையை விட்டுட்டு சேவையில் ஈடுபட முடியாது. பாபா கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி அடையுங்கள். மனிதர்கள் முற்றிலும் கும்மிருளில் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். இந்த மூங்கில் காடு தீ பற்றி எரியும் பொழுது கூட சிலர் அறியாமை என்ற தூக்கத்தில் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்வாங்க, ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது ஒரு சிலர் வந்து அந்த வயலின் வாசிச்சுட்டே இருந்தாங்க. அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா சொல்றார், என்னதான் உலகம் அழிந்து கொண்டிருந்தாலும் சிலர் எழுந்திருக்கவே மாட்டாங்க. மற்றபடி ஈஸ்வரன் சர்வசக்திவான், அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வார் என்று சொல்வார்கள். ஆனால் பாபா கூறுகிறார், அப்படி ஒன்றும் இல்லை, அனைத்தும் டிராமாவின் படிதான் நடக்கிறது. ஒரு போரில் எத்தனை மனிதர்கள் இறக்கிறார்கள், ஒரு பூகம்பம் வரும் பொழுது எத்தனை பேர் கதறுகிறார்கள், இதெல்லாம் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஹே இறைவா என்று கதறுகிறார்கள், ஆனால் பகவான் என்ன செய்ய முடியும் என்று பாபா கேட்கிறார். நீங்கள் பகவானை இந்த நரகமான உலகத்தை அழித்து விடுங்கள் என்று தானே அழைத்தீர்கள், தூய்மையற்ற உலகத்தில் தானே அழைத்தீர்கள். ஒரு தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆக வேண்டும் என்றால் இந்த தூய்மையற்ற உலகம் அழியும் தானே. மற்றபடி இது நான் செய்யவில்லை, டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாபா கூறுகிறார், இன்றைய காலத்தில் மனிதர்கள் பாருங்க என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் செய்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. சரி, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆகிவிட்டது, இதன் மூலம் என்ன நன்மை இருக்கிறது என்று பாபா கேட்கிறார். ஏதோ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு உயிரோடு இருப்பார்கள், அவ்வளவுதான். இன்னும் சிலர் ரித்தி சித்தி கற்றுக்கொண்டு வந்து ஏதாவது அதிசயத்தை செய்வார்கள் அல்லது இந்த நோயெல்லாம் குணப்படுத்துவார்கள். அதிலும் எந்த நன்மையும் இல்லை என்று கூறுகிறார் பாபா. நீங்கள் பாபாவை நினைத்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகணும், அதில் தான் நன்மை இருக்கிறது. அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார் என்றால், இங்கே ஏதோ ஒரு நோயை குணப்படுத்தலாம் அல்லது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், இருந்தாலும் இன்னொரு நோய் வரும், இன்னொரு பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் தூய்மையாக மாறிட்டீங்கன்னா அந்த தூய்மையான உலகத்துக்கு போகும் பொழுது எந்த நோய் இருக்காது, எந்த பிரச்சனை இருக்காது, அதில் தானே நன்மை இருக்குது. இப்பொழுது நீங்கள் பாபா மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். மற்றபடி மரணம் வாயை பிளந்துட்டு நின்று கொண்டிருக்கிறது, திடீரென்று ஹார்ட் ஃபெயில் ஆகிறது. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? காக்கையின் எச்சலுக்கு சமமான சுகம் இருக்கிறது, ஆனால் அங்கு அளவற்ற சுகம் இருக்கிறது. நீங்கள் தூய்மையாகி முழு உலகத்தையே தூய்மையாக்குகிறீர்கள்,
நீங்கள் எப்பொழுது தூய்மையாக மாறுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்காக தூய்மையான உலகமும் தேவை. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வரும் பொழுது, அதாவது இறுதி கால தீர்ப்பு நாள் வரும் பொழுது அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிகிறது. சத்தியுக புதிய உலகத்தின் ஃபவுண்டேஷன் பாபாவை தவிர வேறு யாரோ போட முடியாது. ஆகையால் அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே. அடுத்தது பாபா கூறுகிறார், நீங்கள் லெக்சர் செய்யும் பொழுது பார்த்து படித்து செய்யக்கூடாது, ஓரலி புரிய வைக்கணும். இது அனுபவ ஞானம் இல்லையா? பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதிட்டு அதை பார்த்து சொல்லக்கூடாது, இயல்பாகவே சொல்லணும். இங்கிருந்து முதலில் அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள், பிறகு வரிசை கிரமத்தில் வந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு சிலர் திரேதாயுக கடைசி வரை வந்து கொண்டே இருப்பார்கள். எல்லாரும் பிராமணர்கள்தான், ஆனால் அனைத்து பிராமணர்கள் சத்தியுகத்திற்கு வரமாட்டார்கள். அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாபா உங்களுடைய புத்தி பூட்டை திறந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் யதார்த்தமாக தெரிந்து கொள்கிறீர்கள். மற்றபடி அனைவரும் உயர்ந்திட மாட்டார்கள் என்று பாபாவிற்கு தெரியும். இருந்தாலும் முயற்சி செய்ய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சரீர உட்பட வேற யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. இது மிக உயர்ந்த குறிக்கோள். பாபாவுடன் சம்பந்தம் இணைந்திருந்தால் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பாபா கூறுகிறார், மதுபன் டவர் ஆஃப் சைலன்ஸ் சைலன்ஸின் ஸ்தம்பமாக இருக்கிறது, ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி டவராக இருக்கிறது, தூய்மையிலும் தூய்மையான சிகரமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்குதான் ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி தந்தை வந்து முழு உலகத்தையே தூய்மையாக மாற்றுகிறார். ஆகையால் இங்கு தூய்மையற்ற ஆத்மாக்கள் வருவதற்கான அனுமதி இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் யஜ்யத்துக்கு சேவை செய்கிறார்கள், ஆகையால் அவர்களை மதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிலர் வருகிறார்கள், ஆகையால் பாபா அவர்களை அனுமதிக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், தன்னுடைய சார்ட்டை பார்த்து எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்கிறது, ஆத்மா எந்த அளவிற்கு சத்துவப்பிரதானமாக ஆகியுள்ளது என்று சோதனை செய்ய வேண்டும். நினைவில் இருந்து அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக சேவாதாரியாகி நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டும், பாபாவிற்கு பிரியமானவர்கள் ஆக வேண்டும், டீச்சர் ஆகி நிறைய பேருக்கு வழி சொல்ல வேண்டும். வரதானம், இனிமை தன்மையின் வரதானம் மூலம் சதா முன்னேறக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகங்கள். இனிமை தன்மை என்கிற விசேஷ தாரணை இருந்தது என்றால் கசப்பான பூமியும் இனிமையாக மாறிவிடும். யாருக்காவது இரண்டு நொடிகள் இனிமையாக திருஷ்டி கொடுத்தால், இனிமையாக பேசினால் எந்த ஆத்மாவையும் சதா காலத்திற்காக நிரப்பி விடலாம். இரண்டு நொடிகளின் இனிமையான பார்வை அல்லது வார்த்தைகள் அந்த ஆத்மாவின் உலகத்தையே மாற்றிவிடும். உங்களுடைய இரண்டு இனிமையான வார்த்தைகள் சதா காலத்திற்காக அவர்கள் மாறுவதற்கு நிமித்தமாகிவிடும். ஆகையால் இனிமை தன்மையின் வரதானத்தை சதா உடன் வைத்து கொள்ளுங்கள். சதா இனிமையாக இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் இனிமையாக ஆக்க வேண்டும். ஸ்லோகன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் திருப்தியாக இருங்கள், அப்போது இரகசியம் புரிந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். அவ்வியக்த நிலையின் அனுபவம் செய்வதற்கான விசேஷ ஹோம்வொர்க், நீங்கள் ஆன்மீக ராயலான ஆத்மாக்கள், ஆகையால் உங்கள் வாயிலிருந்து ஒருபோது வீணான அல்லது சாதாரண வார்த்தைகள் வரக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் சமயோஜிதமானதாக வீணான பாவத்திலிருந்து விடுபட்ட அவ்வியக்த பாவம் உடையதாக இருந்தால்தான்
அவ்வியத்த நிலையின் அனுபவத்தை செய்ய முடியும். ஓம் சாந்தி. மீட்டே பச்சே போலிய கித்தனே மீட்டே மீட்டே பச்சே போலிய கித்தனே மீட்டே மீட்டா ஹமே பனாதே பாபா மீட்டா ஹமே பனாதே பாபா ஆப் படே ஹி மீட்டே ஹே மீட்டே பச்சே போலிய கித்தனே மீட்டே.